ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? ஆசிய கோப்பை தொடருக்கான போட்டிகளை மட்டும் நடுநிலையான இடத்துல நடத்தணும்னு சொல்லி இந்தியா கோரிக்கை வைக்கிறாங்க. சோ நாங்களும் இப்ப வேர்ல்டு கப் தொடரை நடுநிலையான இடத்துல நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் மசாரி புதிய குழப்பத்தை உருவாக்கி இருக்காரு. என்ன நடந்திருக்கு, பாகிஸ்தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பாக்கலாம். ஆசிய கோப்பை தொடர்ல பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அணி பாகிஸ்தானுக்கு போக விரும்பல. இதனால நடுநிலையான இடத்துல இந்த தொடர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ தரப்புல கோரிக்கை வச்சாங்க. இதையடுத்துதான் ஹைபிரிட் மாடல்ல பாகிஸ்தான்ல 4 போட்டிகளும் மீதம் இருக்கக்கூடிய 9 போட்டிகளை இலங்கையில நடத்தவும் திட்டமிடப்பட்டது. இந்திய அணி பங்கேற்கக்கூடிய எல்லா ஆட்டங்களுமே இலங்கையில தான் நடைபெற இருக்கு. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரானது இந்தியாவில் நடைபெற இருக்கு. இந்த தொடரானது அக்டோபர்ல தொடங்கி நவம்பர் மாதம் முடிவடையுது. இந்த 50 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணையை சமீபத்துல தான் வெளியிட்டாங்க ஐசிசி. தொடருக்கான ஏற்பாடுகளுமே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் அணி இந்தியாவில் நடக்க இருக்க உலகக்கோப்பை தொடர்ல பங்கேற்க அந்நாட்டு அரசு இதுவரைக்குமே அனுமதி கொடுக்கல. இந்த விவகாரம் தொடர்பா முடிவெடுக்கதான் 11 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் தலைமையில தான் இந்த குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவுல விளையாட்டுத்துறை அமைச்சருமே இருக்காரு. இந்த விவகாரம் தொடர்பா விளையாட்டுத்துறை அமைச்சரான எசான் மசாரி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் சங்கமானது என்னோட அமைச்சரவைக்கில தான் வருது. அந்த வகையில எடுத்துக்கிட்டோம்னா ஆசிய கோப்பை தொடர்ல பங்கேற்க பாகிஸ்தானுக்கு இந்திய அணி வராம மறுப்பு தெரிவிச்சாங்க. போட்டிகளை நடுநிலையான மைதானத்தில் நடத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி கோரிக்கையை வைக்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. உலகக்கோப்பை போட்டிகளையுமே நடுநிலையான மைதானங்களை நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைப்போம். இந்த விவகாரம் தொடர்பா ஆலோசனை பிரதமர் கிட்ட பரிந்துரைகளை அளிப்போம். அடுத்த வாரம் இந்த சந்திப்பானது நடக்கும். பாகிஸ்தான் அணி 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர்ல பங்கேற்க இந்தியா போறத பத்தின இறுதி முடிவு பிரதமர் தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வேளையில பாகிஸ்தான் அமைச்சரவை குழுவானது பிரதமரை சந்திக்கிற நேரத்துல தென்னாப்பிரிக்காவில் நடக்க இருக்க ஐசிசி கூட்டத்திலயுமே பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தலைவரான சஹாஸ்ரா பங்கேற்க இருக்காரு. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் அப்படின்ற முறையில ஜெய்சாவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்காரு. அந்த கூட்டத்துலதான் ஆசிய கோப்பை தொடர்பாகவும் உலகக்கோப்பை தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் எட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆசிய கோப்பை தொடருக்கான அட்டவணையானது இதுவரைக்குமே வெளியிடப்படல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.